வணக்கம். மலேசியாவில் இவ்வாண்டு இதுவரை அடையாள ஆவணங்கள் இல்லாத 20,615 பேரை குடிநுழைவுத்துறை கைது செய்திருப்பதாக உள்துறை அமைச்சர் ஜைபுடின் எசேஷன் இஸ்மாயில் தெரிவித்தார். இவ்வாண்டு கடந்த ஜனவரி 1 தொடங்கி மே 15 வரை மேற்கொள்ளப்பட்ட 3,600 நடவடிக்கைகளில் ஆவணமின்றி இருந்த 8,065 குடியேறிகளும் 125 முதலாளிகளும் கைது செய்யப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் பல்வேறு குடிநுழைவு விதிகளை மீறியதற்காக நாட்டின் நுழைவு மையங்களில் 12,550 பேர் கைது செய்யப்பட்டனர். தங்களது விசா வசதிகளை தவறாக பயன்படுத்தும் வெளிநாட்டினருக்கு எதிராக உள்துறை அமைச்சு எடுத்த நடவடிக்கை குறித்து ஜெராய் நாடாளுமன்ற உறுப்பினர் எழுப்பிய கேள்விக்கு நாடாளுமன்றத்தில் பதில் அளித்த போது ஜைபுடின் இதனை தெரிவித்தார். போதைப்பொருள் அடிமையாகி ஆயுதம் ஏந்திய ஆடவன் ஒருவன் முரட்டுத்தனமாக செயல்பட்டதோடு தனது தாயாரை கத்தியால் குத்தப் போவதாக மிரட்டல் விடுத்தலை தொடர்ந்த அந்த நபரை போலீசார் சுட்டுக் கொண்டனர். பாகான் டத்தோ உத்தான் மெலிந்தாங்கில் இந்த சம்பவம் நடந்ததாக பேரா போலீஸ் தலைவர் முகமது யுஸ்ரி அசான் பஸ்ரி தெரிவித்தார். அன்று இரவு 11:30 அளவில் நடைபெற்ற இச்சம்பவத்தின் போது சரணடையும்படி போலீஸ் கேட்டுக்கொண்ட போதிலும் அவன் மறுத்தான். தனது 72 தாயாரை தாக்கப் போவதாக மிரட்டி அந்த 44 வயதுடைய அந்த ஆடவன் போலீஸ்காரர்களையும் அங்கிருந்து வெளியேறும்படியும் கேட்டுக்கொண்டான். தனது தாயாரை பிடித்து வைத்து கொண்டு பாராங்கத்தி மற்றும் கத்திரிக்கோள்களை வைத்து கொண்டு குத்தப்போவதாக மிரட்டியதைத் தொடர்ந்து அந்த நபருக்கு எதிராக போலீசார் ஒரு முறை மட்டுமே சுட்டனர். துப்பாக்கி தோட்டா இடது தோள்பட்டையில் பாய்ந்ததைத் தொடர்ந்து அந்த சந்தேக பேர்வழி மயங்கி விழுந்து இறந்தான் என யுஸ்ரி தெரிவித்தார். சிங்கப்பூரின் நவீன சிற்பி என வர்ணிக்கப்படும் அந்நாட்டின் முன்னாள் பிரதமர் லீ குவான் யூக்கு தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் நினைவு சின்னம் அமைக்கப்படும் என்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழர்களின் பெரும் பகுதியினர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். அங்குள்ள கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சிங்கப்பூருடன் தொடர்பு உண்டு என்பதை நான் நன்றாக அறிவேன். இந்த கிராமங்களில் இருந்து சிங்கப்பூருக்கு வந்தவர்கள்தான் அதிகம். எனவே லீ குவான் யூ பெயரால் நூலகமும் சிலையும் மன்னார்குடியில் அமையும் என ஸ்டாலின் தெரிவித்தார். சிங்கப்பூரில் உள்ள தமிழ் அமைப்புகள் இணைந்து நடத்திய கலாச்சார சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது அவர் இதனை தெரிவித்தார். நம்நாடு டிவியில் உள்ளூர் மற்றும் வெளிநாடு நிகழும் அத்துணை நிகழ்வுகளையும் காண நம்நாடு டிவியினை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். நான் கனிமொழி.